வாழ்வில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். சோகங்கள் கவலைகள் அப்படின்றது சிங்கம் மாதிரி சிங்கிளாக வராது, பண்ணிங்க மாதிரி கூட்டமாக தான் வரும் அப்படின்னு ஒரு கவிஞர் சொன்னார். அதே மாதிரி இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு இப்போ சோகங்கள் அப்படின்றது சிங்கிளாக வரல, அப்படியே கூட்டமாக வந்திருக்கு. அது என்ன சோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி சோகம் தாங்க. இந்தியன் கிரிக்கெட் டீம் இப்போது ரொம்ப இன்ஜுரியால் பாதிக்கப்பட்டிருக்கு. முக்கியமான கீ பிளேயர்ஸ் எல்லோருமே இந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸில் மிஸ் ஆகிறாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் முக்கியமான பிளேயர்ஸ் இருந்தும் கூட இந்தியன் டீம் தோத்துட்டாங்க கடைசி கட்டத்தில். இதில் விராட் கோலி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இல்லை, விராட் கோலி இந்தியன் டீம் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க நமக்கு தெரியும். இன்னொரு பக்கம் இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் விராட் கோலி கேஎல் ராகுல் ரூல் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னு பிசிசிஐ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கும்போது இவங்களோட இன்ஜுரி நிலைமையெல்லாம் என்ன, மீதம் இருக்கிற கீ பிளேயர்ஸ்லாம் யாரெல்லாம் மிஸ் ஆகிறாங்க அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்துடலாம். முதல்ல வர பிளேயர் கன்ஃபார்மாக விராட் கோலி தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயுமே இந்தியன் டீம் இந்த டெஸ்ட் ஃபார்மேட்டில் விராட் கோலி மிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதுன்னு ஒரு பகுதி தான் ஹைதராபாத்தில் இந்தியன் டீம் தோத்துது. அந்த இடத்துல விராட் கோலி இருந்திருக்கலாமோ, ஏதாவது இன்னிங்ஸை கொண்டு போயிருப்பாரோ, ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடிருப்பாரோ அப்படின்னு பல பேர் நினச்சிட்டு தான் இருக்காங்க. அது என்னோ உண்மை தான். அவருடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக முதல் ரெண்டு டெஸ்ட் மேட்ச்ல விளையாட மாட்டார். மறுபடியும் அவர் எப்போ வருவார் அப்படின்னு பிசிசிஐ இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அவர் தேர்ட் டெஸ்ட்டில் ரிட்டர்ன் ஆவாரா, இல்லை ஃபோர்த்தில் வருவாரா, இல்லை இந்த சீரீஸ்லேருந்தே அப்படியே ஒரு பிரேக் எடுப்பாரா நமக்கு தெரில. பிசிசிஐ அதுக்கான கன்ஃபர்மேஷன் ரிலீஸ் செய்வாங்க. இப்போ ஃபஸ்ட் டெஸ்ட்டில் விராட் கோலி இல்லாததால் பேட்டிங் ஆர்டரில் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. கேஎல் ராகுல் ஜடேஜாலாம் டவுன்லேயே ஆர்டர் இறங்கினாங்க. இப்போ மறுபடியும் வைசாக் டெஸ்ட்டில் நம்ம விராட் கோலி மிஸ் பண்ண தான் போகிறோம், அவர் இருக்க மாட்டார். இதில் வேறு அடுத்த முக்கியமான பிளேயர் இருக்கார், அவர் தான் முகமது ஷமி. கடைசியாக ஓடி வேர்ல்டு கப் 2023 அவர் விளையாடினார். அப்புறமா எந்த ஒரு ஃபார்மட்லையுமே முகமது ஷமி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் விளையாடவே இல்லை. அவர் பிரேக் எடுத்திருக்காரு, அவருக்கு இன்ஜுரி இருக்குது, என்சியில் தான் இருக்கார். என்சியில் அவர் ஃபிட்னஸ் நிரூபித்தா மட்டுமே அதுக்கப்புறம் தான் மறுபடியும் டீமுக்குள்ளே வர முடியும். ஸோ கடந்த 2 மாத காலமாக முகமது ஷமி இந்தியன் கிரிக்கெட் டீமுக்காக விளையாடவே இல்லை. இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, இந்தியா எப்போல்லாம் ஹோம் டெஸ்ட்டில் விளையாடும் போது முகமது ஷமி பிளேயிங் லெவலில் இருந்தாரோ அப்போல்லாம் இந்தியன் டீம் ஜெயிச்சிருக்கு. ஒருவேளை ஹைதராபாத்தில் இருந்து தான் ஜெயிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் ரசிகர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஷமி ஃபிட்டாக இருந்திருந்தார்னா பிரைமரி பிளேயிங் லெவலில் அவர் தான் இருந்திருப்பார். முகமது சிராஜை தாண்டி ஷமிக்கு தான் வாய்ப்பு தருவாங்க. இதில் வர அடுத்த பிளேயர் கேஎல் ராகுல். விராட் கோலியுடைய ஆப்ஷன்ஸே நம்மளால் தாங்க முடியல. இப்போ கேஎல் ராகுலுக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. கேஎல் ராகுலும் இந்த டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமா லைட்டான ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சு, அதனால் செகண்ட் டெஸ்ட்டில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது. கேஎல் ராகுல் இல்லாத போது இந்தியன் டீமோடைய மிடில் ஆர்டர் கன்ஃபார்ம் பாதிக்க போது பேட்டிங்குடைய அந்த லைனப்பே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த காம்பினேஷன் எப்படி அமைப்போதுன்னு தெரில. இப்போ கேஎல் ராகுலுக்கு பதிலாக ராஜத் பிடிதர் வராரா, சர்பாஸ் கான் வராரா தெரியல. யார் வந்தாலும் கேஎல் ராகுலோட இடத்த பூர்த்தி செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அந்தளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டார். ஏன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விளையாடினார் பாருங்கள், சூப்பரான இன்னிங்ஸ் அது. ஸோ இதன் காரணமாக கேஎல் ராகுலை இந்தியன் கிரிக்கெட் டீம் மிஸ் பண்ண போகிறாங்க செகண்ட் டெஸ்ட்டில். இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக வர பிளேயர் ரவீந்திர ஜடேஜா. கேஎல் ராகுலாவது பரவாயில்ல, செகண்ட் டெஸ்ட்டில் தான் மிஸ் ஆகிற ஒரு சின்ன இன்ஜுரி தான். ஆனால் ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஆகிடுச்சு, அவர் எப்போ மறுபடியும் வருவார்னு தெரியாது. பேட்டிங்கோ பவுலிங்கோ ஃபீல்டிங்கோ எல்லா இடங்களுமே ரவீந்திர ஜடேஜா கேம் சேஞ்சராக தான் இருக்க போகிறார். அந்த வகையில் வைசாக் டெஸ்ட்டில் அவரை இந்தியன் டீம் மிஸ் பண்ண போகிறாங்க. அதாவது இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுடைய டே 4 முடிவில் அவருக்கு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஆகிடுச்சு. அதன் காரணமாக இப்போ அவர் என்சிஏல இருக்கார். ஃபிட்னஸ்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறமா தான் மறுபடியும் இந்தியன் டீமுக்குள்ளே வர முடியும். கேஎல் ராகுலோட இன்ஜுரியை கம்பேர் பண்ணும்போது ஜடேஜாவோட இன்ஜுரி கொஞ்சம் பெருசு தான். ஸோ ஜடேஜாவுக்கு பதிலாக யார் வர போகிறான்ற கேள்வி இருக்குது. அது வாஷிங்டன் சுந்தரா, குல்தீப் யாதவா அப்படின்னு நமக்கு தெரில. பிளேயிங் லெவலில் யார் ஃபிட்டாவார்னு பொறுத்துருந்து பார்ப்போம். ஒருவேளை ஜடேஜா மீதம் இருக்கிற டெஸ்ட் மேட்சஸ்லையுமே இந்த இன்ஜுரி காரணமாக மிஸ் ஆனார்னா கன்ஃபார்மாக இது இந்தியன் டீமுக்கு மாபெரும் அடிதான். ஸோ கேஎல் ராகுல், ஜடேஜா, ஷமி, விராட் கோலி மாதிரியான முக்கியமான பிளேயர்ஸ்லாம் அடுத்த டெஸ்ட்டில் விளையாட மாட்டாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய பார்வையில் இந்த லிஸ்ட்டில் எந்த பிளேயர் என்ன மிஸ் பண்ண போகிறாங்க, செகண்ட் டெஸ்ட்டில் இந்தியாவுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்கணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன். நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.